வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரான் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடித்தது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடை நான் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதிப்படுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னே. வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கள்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல், அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே, கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே, எதிரில்
உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதிலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கப்படாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்இடி ஆங்கில எழுத்தில் அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது. எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாம். அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார். முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம். பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார். பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம். சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார். இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டு முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான். சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன். அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுவான். அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும். அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம். ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார்.
கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும், அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடு வரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழிய ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பெரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோடய கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நிறத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நிறத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இர எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் அவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும், சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீ என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர். ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார். வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார். அரசே, அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவரும் அதை அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலந்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுவிட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது
அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது. இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் ஆளே எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலைய என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க தெரியும்னு இருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானா. அந்த ஆள் என்னை கண்ணா பண்ணான்னு திட்டிவிட்டான் சார், அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காத அப்படின்னா நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்மூர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாகப்பட்டது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிவிட்டாருன்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாகிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னே,
அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சார்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவிலில். தைத்திரிய உபநிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான்னா, சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாகறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா? இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது இயற்கை. இதுக்கு அந்த பெரியவரே பதில் சொல்கிறார், சிங்கம் வேறு நாம் வேறு, அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாக மாட்டான், ஆனால் பிரம்மம் வேறு நாம் வேறு இல்லை, அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். மனிதன் அவன்தான் தான் பிரம்மங்கிறது தெரியாததுனால தான் அதை வேறு எங்கேயோ தேடிகிட்டுருக்கிறான், கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மமாயிடுறான். இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்குது, நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதை வேறு விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிகிட்ருக்குறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போய்கிட்டுருக்கிறாங்க, குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். எல்லோரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லோரும் பத்திரமாக வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர், ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான், எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே எண்ணுறான். ஐயோ 10வது ஆள் எங்கேங்கிறான், பதறான். சரி நீ இரு நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து எண்ணுறான், அவனும் தன்னை விட்டுட்டு எண்ணுறான், 9 தான் வருது. எல்லோரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார், என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆள் 6 அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழகிறாங்க. சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார் வர்றான். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பார்க்கலாம்ங்கிறார். 1, 2, 3 ஆரம்பித்து 9 வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர் நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை, நாம தான் அது, நாம் தான் நம்மளை வேறு எங்கேயோ தேடிகிட்ருக்குறோம். நாம் எங்கேயோ தேடிகிட்ருக்குறோமே அந்த பிரம்மம் நாம் தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் அதை வந்து நாம் வேறு விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டுருக்குறோம். எப்படி தெரியுமா, ஒரு ஆத்தங்கரையில் ஒரு 10 பேர் முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னாங்களாம். சரி நாங்கள் கொண்டுட்டு போய் விட்றேன், எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு 1 ரூபா வீதமாக மொத்தம் 10 ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது, புடி நழுவி போச்சு, கையை விட்டுட்டான், வெள்ளம் அடிச்சிட்டு போட்டுது. அழைச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா, ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காமல் சொன்னானா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய 10 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சி போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னானா. லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்ததான். மனைவி பேர் தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம், அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா, நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறதில்ல, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம்.
இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தவி பாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வயிற மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபி பாய், இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுவிட்டு விவகாரம் பண்ணிகிட்ருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரான் அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ட்டுருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரான். சரிங்க, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனால் அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னு ஆனால். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும், அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது, அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடினா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லோரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லோரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர். அவர் தான் அறிஞர் அண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார்.
ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலி பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலி பல் கொண்டுக்கிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார்.